மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் தேவ வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாவோம். பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்வீர்களாக. Praise the Lord. அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இங்கே கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் என்று சொல்லி இருக்கிறார். இதை குறித்து இன்றைக்கு நான் தேவ செய்தியாய் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். திறக்கிறவரும் பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் என்பதே இந்த நாளின் தேவ செய்தி. திறக்கிறவரும் பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். இங்கே தாவீதின் திறவுகோல்களை உடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளின் நடுவிலே சில காரியங்கள் திறக்கப்படுகிறது, சில காரியங்கள் அடைக்கப்படுகிறது. இது எப்பொழுதும் நாம் சந்திக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் இன்று உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்து பல காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து வருகிறோம். அதன் தாக்கத்தை ஒவ்வொருவரும் அவரவர் நிலையிலே சரியாக அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு காணப்படுகிறது. எல்லாருக்கும் அந்த தாக்கம் உண்டு, அது இல்லை என்று ஒருவன் சொல்ல முடியாது. அப்படி எல்லாருமே பல காரியங்களில் அடைபட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் நாம் நோக்கி பார்க்கிற, நாம் நம்பி இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முதலாவதாக நோவாவின் பேழையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நோவாவின் பேழையிலே ஆதியாகமம் 7:16 சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தார், நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார், அவனுடைய பிள்ளைகளை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கதவை அடைத்தவர் கர்த்தர். ஏன் அடைத்தார்? நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர் பேழைக்குள்ளே அவர்களை அடைத்துத்தான் ஆக வேண்டும். அவன் மற்ற ஜனங்களோடு அழியாதபடி அவனை பாதுகாக்க கர்த்தர் அவனை பேழைக்குள் வைத்து அடைத்தார். பல வேளைகளில் இன்றைக்கு அடைபட்டிருக்கிறது போல நாம் அடைபட்டிருக்கிற சூழ்நிலைகள் உண்மையிலே நாம் நம்மை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு தான் கர்த்தர் அடைத்து வைக்கிறார். சினம் கடந்து போக மட்டும் அறை வீட்டுக்குள் ஒளித்து கொண்டிரு என்று சொன்னவர் சினம் கடந்து போக மட்டும் ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். எலியாவின் காலத்திலே இஸ்ரவேலுடைய பயங்கரமான கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாக்க எலியா தீர்க்கதரிசியை ஆற்றோரத்திலே உட்கார பண்ணி சாரிபாத் ஊர் விதவை வீட்டிலே தங்க பண்ணி பாதுகாத்தார். 50-50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களாக குகைக்குள்ளே வைத்து உபதியா மூலம் ஒளித்து வைத்து பாதுகாத்தார். இப்படி பல்வேறு நிலைகளிலே அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக கர்த்தர் இப்படியாக ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்களையும் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாத நிலையில் முதியோர்கள், சிறுபிள்ளைகள், சகோதரிகள் பல அத்தியாவசிய தேவைக்காய் சகோதரர் வெளியே போயிட்டு வருகிறார். சில பிள்ளைகள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள், நான் வெளியே பார்த்தே எவ்வளோ நாள் ஆகுது, என்னை எங்கேயா கூட்டிட்டு போங்க, எப்படி கூட்டிட்டு செல்ல முடியும்? அடைக்கப்பட்ட நிலை எதற்காக? அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக. நோவாவும் குடும்பமும் இந்த
இந்த பேரழிவில் அழிந்துவிடக் கூடாது என்றுதான் கர்த்தர் ஒரு வருடம் 10 நாட்கள் அவர்களை அடைத்து வைத்திருந்தார். எனவே அடைக்கப்பட்ட சூழ்நிலையை குறித்து ஒருபுறம் சில சிரமங்கள் இருந்தாலும் ஒருபொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். இதிலே பல நன்மைகளை அவர் கொண்டு வர விரும்புகிறார். அதை நினைத்து கொண்டு நீங்கள் அமர்ந்திருந்து தரித்திருந்து கர்த்தர் பெரியவர் என்பதை ருசியுங்கள். கர்த்தர் அவரே கர்த்தர், அவர் கிரியை செய்வார். அதற்காக நீங்கள் பொறுமையுடன் காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையை வரும் காலங்களிலே மிகவும் மகிழ்ச்சியாய் மாற்றுவார், மிகவும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், கட்டாயம் செய்வார். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் சோர்ந்து போகவே கூடாது. அடுத்து அவர் அடைக்கிறவர் மட்டுமல்ல, திறக்கிறவரும் கூட. ஆதியாகமம் 8:15-16, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். ஹல்லேலூயா. அடைத்தவர் திறப்பார். அவர் அடைக்கும் பொழுது ஒருத்தன் அதை திறக்க முடியாது, அவர் திறக்கும் பொழுது ஒருவனும் அதை அடைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பேழையை விட்டு புறப்படுங்கள். அதே போல உங்கள் வீட்டை விட்டு உங்கள் வேலைக்கு புறப்படுங்கள், உங்கள் வீட்டை விட்டு உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அடைத்தவர் திறப்பா. அல்லேலூயா. சோந்து போக வேண்டாம், ஒருவர் சோந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை அடைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அவர் திறப்பா, நிச்சயமாக திறப்பா. எதுக்கு திறந்தார்? நோவாவை அவனோடு புதிய உடன்படிக்கை செய்யும்படி, அவனுக்கு ஒரு புதிய பூமியை கொடுக்கும்படி கர்த்தர் திறந்து விட்டார். ஒரு வருடம் 10 நாட்கள் பேழையிலே அடைபட்டு கிடந்தது அவனுக்கு வீணாக போகல, பிரயோஜனமற்றதா போகல. பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே ஜனசதளத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவன், ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டிருந்த அவன், இந்த அடைப்பின் நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய சமாதானமான பூமியை பார்க்கிறான், பாவம் இல்லாத பூமியை பார்க்கிறான். பிரச்சனையும் சண்டையும் பாவிகளும் கிரியை செய்யாத ஒரு பூமியை அவன் பார்த்தான். தேவன் அவனோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்தான். நோவாவின் உடன்படிக்கை என்று அதற்கு பெயர். அந்த நோவாவினுடைய சந்ததியில தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு பெரிய நன்மையானவைகளை தருவதற்காகத்தான் ஒரு வருடம் 10 நாட்கள் நோவா குடும்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். இன்றைக்கு நாமும் நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நாட்கள் வாரங்களானது, வாரங்கள் மாதங்களாகி மாதக்கணக்கில் இப்பொழுது உருண்டோடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் அடைத்து வைத்திருப்பதற்கு நோக்கம் உண்டு. அடைத்தவர் கண்டிப்பாய் திறப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இந்த நோவாவை அடைத்து வைத்தது போல நம்மை அடைத்து வைத்திருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க பயப்படக்கூடாது. ஒருவேளை வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, வேறும் பல காரியங்களிலே அடைக்கப்பட்டு இதை செய்ய முடியலையே, வாய் திறக்க முடியலையே, இந்த காரியத்துல அடுத்த கட்டத்துக்கு செயல்படுத்துறதுக்கு முடியலையே என்றெல்லாம் பல பல வித்தியாசமான சூழ்நிலைகளில் நீங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சங்கடப்பட வேண்டாம், பொறுமையுடன் காத்திருங்கள். அடைத்தவர் கையில தான் சாவி இருக்கிறது. தாவீதின் தரவுகோல்களை உடையவர், சாவி அவர் எங்கும் மிஸ் பண்ண மாட்டார். அவர் கையில தான் தரவுகோல் இருக்கு. குறித்த வேளையில் திறந்து வெளியே கொண்டு வருவா. அல்லேலூயா. யோனாவை பாருங்க, அவன் 3 நாட்கள் மீனின் வயிற்றில் அடைபட்டு கிடந்தான். அவனுக்காக மீன் வாயை திறக்க வேண்டிய நேரம் திறந்தது, அவனை விழுங்கினது. அப்புறம் 3 நாள் தாண்டி ஆண்டவர் திரும்ப வாயை திறக்க பண்ணினார். அவனை கக்கிட்டு 3 நாட்கள் யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றிலே அடைக்கப்பட்டு கிடந்தான், நெருக்கப்பட்டு கிடந்தான். நோவாவுடைய காரியம் வேறு, அவனுடைய காரியம் வேறு. நோவா உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவன். அழிவிலிருந்து காப்பாற்ற அவனை தேவன் பிழைக்குள் படுத்தினார். ஆனா யோனாவை பார்க்கும்போது திசை மாறி போனவர்,
கீழ்ப்படியாமல் போனவன், தேவனுடைய தரிசனத்துக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் அவன் விலகி சென்றவன், தேவனுடைய இதயத்தின் பாரத்தை தன் பாரமாய் எடுத்துக்கொள்ளாமல் தன் சுயத்தையே பார்த்து அப்படியே தன் வழியில் சென்றவன், அவனை சீர்திருத்தி மறுபடியும் தேவ வழியில் கொண்டு நிறுத்துவதற்காக 3 நாட்கள் அவனை அடைத்து போட்டார். இவனுக்கு கொஞ்சம் நெருக்கங்க. அடைக்கப்பட்ட இடத்துல மீனின் வயிற்றில் கிடந்தால் எப்படி இருக்கும்? அவர் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார், எவ்வளவு நெருக்கப்பட்டேன் என்று. அப்படி நெருங்கி நெருக்கப்பட்டு தவித்ததான வேளையில் அவர் கூப்பிட்ட கூப்பிடுதலை கேட்டு அவருடைய மனமாற்றத்தை பார்த்து கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு அது அவனை கக்கிவிட்டது. அப்போ மீனின் வயிற்றுக்குள் போட்டு அவனை பூட்டினவர் 3ஆம் நாளிலே அவனை மீனின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதை மனுஷகுமாரன் தமக்கு ஒப்பாகவும் ஒரு இடத்திலே பேசியிருக்கிறார். யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்த போல மனுஷகுமாரனும் 3 நாட்கள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அப்போ மனுஷகுமாரன் எதற்காக 3 நாட்கள் பூமியின் இருதயத்தில் அடைபட்டு இருந்தார்? நமக்காக, நமக்கு ரட்சிப்பை பூர்ணப்படுத்துவதற்காக, நமக்காக மரித்தவர் நமக்காக உயிர்த்தெழுவதற்கு 3 நாட்கள் சென்றது, அடைபட்டு இருந்தார். இந்த 3 சம்பவங்களை பார்க்கிறோம். அடைக்கப்பட்டது, திரும்ப திறக்கப்பட்டது. ஒன்று அப்படியே இருந்து விடவில்லை. நோவா அழிவிலிருந்து காக்கப்பட அடைக்கப்பட்டிருந்தார். யோனா சீர்திருத்தத்துக்காக அடைக்கப்பட்டிருந்தான். இயேசுவோ நம்ம எல்லாரும் வாழ்வடையும்படியாக அவர் அடைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் தாவீதின் திறவுகோல்களை உடையவரை நீங்கள் கண்முன்னே நிறுத்துங்கள். அவர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது. எந்த அதிகாரி நினைச்சாலும், எந்த ராஜா நினைச்சாலும் திறக்க முடியாது. அவர் திறக்கிற அன்னைக்கு தான் அது திறக்கும், சந்தேகமே இல்லை. ஆனா அவர் திறக்கிற அன்னைக்கு ஒருவரும் பூட்டவும் முடியாது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம், அரசாங்கத்தோடு கேட்கிறோம், எங்களுக்கு சீக்கிரம் எல்லாம் ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் இதிலே கிரியை செய்கிறார். கர்த்தர் பூட்டுகிறவரும் திறக்கிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. சோர்வு ஒரு வேலைக்கு ஆகாது, அது நம்மளை இன்னும் கெடுத்து கட்டி போடுறதுக்கு தான் அது ஆகும். கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் கையில் இருக்கிற சாவியை பாருங்க. தாவீதின் திறவுகோல்களை உடையவர் சொன்ன வசனத்தை நினைவு கூறுங்கள். பரிசுத்தமும் சத்தியமுள்ள கர்த்தர், தாவீதின் திறவுகோல்களை உடைய கர்த்தர். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமான கர்த்தர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். ஒரு நிமிடம் அடைக்கப்பட்டிருக்கிறவங்க 1 செகண்ட் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியம்
வசனமும் தாவீதின் திருவுகோல் உடையவரே பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திருவுகோல் உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஹலலூயா. அடைப்பட்ட சூழ்நிலைகளில் காணப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசு நல்லவராக இருக்கிறார். ஹலலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக கர்ப்பத்தை அவர் அடைக்கிறவரும் திறக்கிறவருமாக காணப்படுகின்றார். ஹலலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியா புஸ்தகம் 20:17 நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால். இங்கே அபிமலேக்குடைய வீட்டிலே இருக்கிற அத்தனை பேருடைய கற்பங்களையும் கர்த்தர் அடைத்து வைத்தார் சாராளி நிமித்தமாய். அந்த சாராளை அவன் அங்கே கொண்டு சென்றதற்காக, அந்த அபிமலேக்கை கண்டிப்பதற்காக அங்கே ஒரு தண்டனையாக கர்த்தர் அதை செய்தார். பிற்பாடு அவன் உண்மையை அறிந்து, ஐயோ நான் இந்த பரிசுத்தவானுக்கு தீமை செய்யக்கூடாது என்று சாராளை விடுவித்த பொழுது, ஆதியாகமம் 20:18 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அபிமலேக்குக்கு தண்டனை, ஆனா அந்த தண்டனை கூட பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். கற்பத்தை அடைத்தார், அப்புறம் கற்பத்தை என்ன செய்தார், திறந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடைக்கிறவரும் திறக்கிறவருமாக அவர் இருக்கிறார். இன்று சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது, அன்னாள் 1 சாமுவேல் 1:6, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால். அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தாராம், கர்த்தர் அடைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அவள் வந்து தேவாலயத்தில் ஜோம் பண்ணி ஒரு பொருத்தனை செய்து, நீ தர்ற பிள்ளைய உமக்கே தந்துருவேன் சொன்ன பொழுது, 20 வசனத்திலே, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அபிமலேக்கின் வீட்டாருடைய கர்ப்பத்தை தண்டனைக்காக எச்சரிப்பாக அடைத்து வைத்தார். அவன் திருந்தின உடனே, அபிமலேக்கு திருந்தின உடனே அந்த திருந்தினவனை ஆசீர்வதிக்கும்படி மறுபடியும் கர்ப்பத்தை திறந்து விட்டார். ஹல்லேலூயா. தப்பு செய்கிறவனுக்கு ஆசீர்வாதத்தின் வாசலை அடைத்து வைக்கிறார். அவன் திருந்தின உடனே அந்த ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து கொடுக்கிறார். சிலர் கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்கள் உண்டு. அவர்களில் ஒரு சிலர் விவாகமான நாட்களிலே உங்களுக்கு நீங்களே பிளான் பண்ணி 2 வருஷம் பிள்ளை வேண்டாம், அப்புறம் பிள்ளையை பெற்றுக்கலாம், ஆனால் உன்னை குறித்த தேவ சித்தமோ வேறாக இருந்திருக்கும். இப்படி உன் மனதின் அடிப்படையிலே தேவ சித்தத்துக்கு இல்லாதபடி கிரியைகள் செய்திருந்தது உண்டானால் அந்த தவறுகளை மனஸ்தாபப்பட்டு அறிக்கை பண்ணுங்க. அதுக்காக உருவான கருவையும் நீ கலைத்திருப்பாய் என்று சொன்னால் மகாபெரிய தவறு. உன் இஷ்டத்துக்கு பிள்ளை பெற்றை தடுப்பதும் தாமதிப்பதும் ஏன் நீ தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை? தவறுகள் செய்திருந்தால், அல்லது உன் வாழ்க்கையில் ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்ட பிறகு அந்த கணவனுக்கு உண்மை இல்லாமல் நீ இருந்திருந்தால், ஒரு மனைவியின் கையை பிடித்த பிறகு அந்த மனைவிக்கு நீ உண்மை இல்லாமல் இருந்திருந்தால், இந்த குற்றங்கள் எல்லாம் அறிக்கை செய்வீர்களாக.
பாவத்தை அங்கே மூடி மறைத்து வைத்துவிட்டு ஏன் கர்த்தர் எங்கள் ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நாள் திறக்கப்பட முடியாது. அபிமலேக்கு உன் தவறை விட்டு திருந்து, அபிமலேக்கின் மனைவியே உன் தவறை விட்டு திருந்து, நீ திருந்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து தருவார். அப்பொழுது ஆபிரகாம் உனக்காய் ஜெபிக்கிறது பிரயோஜனப்படும், ஊழியக்காரன் உனக்காய் ஜெபிக்கிறது பிரயோஜனப்படும். இல்லை என்றால் எத்தனை இடங்கள்ல போய் ஊழியக்காரத்தில் ஜெபித்தாலும் கடைசியில காரியம் மட்டும் நடக்கல. தவறுகள் இருக்கிறது என்றால் சரி செய்யுங்கள், வாழ்க்கையில நல்ல தீர்மானம் எடுத்து விடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். இரண்டாவது, அன்னாளை போல, அன்னாள் இப்படிப்பட்ட தவறு செய்தவள் அல்ல, ஏற்கனவே அவள் மேல் ஒரு தேவ திட்டம் இருந்ததுனால அவளுக்குள்ள இருந்த ஒரு பெரிய மனுஷனை வெளியே கொண்டு வர தேவன் நோக்கமா இருந்ததுனால அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ரொம்ப வேதனைப்பட்டாள், நெருக்கப்பட்டாள், கவலையும் கம்பலையுமாய் வாழ்ந்தாள். ஆனால் ஒரு நாள் தேவாலயத்தில் வந்து செபித்த பொழுதுதான் அவளுக்கு தேவன் அந்த உணர்வை கொடுத்தார். அவ ஜெபிக்கிறா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை வேணும், அந்த பிள்ளைய நான் தான் மடியில வச்சு வளர்க்கணும்னு கூட நான் சிந்திக்கல. இப்ப எனக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்வதை பார்க்கலாம். பிள்ளை இல்லையே என்ற அந்த பெயர் மாறன், பெயர் மாறன். அதனால நீங்க ஒரு பிள்ளைய தாங்க, அது ஆண் பிள்ளையாவே தாங்க, நான் தேவாலயத்துல கொண்டு விட்டுறேன். எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அப்படி ஒண்ணு வேணும், நான் தான் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு இல்லை. அப்போ இந்த அளவுக்கு அவள் வருகிறதுக்கு தான் அடைத்திருந்தா, நோக்கம் இல்லாமல் அடைத்து வைக்க மாட்டார். யார் இப்படி எண்ணத்துக்குள்ள வருவா, எப்படியா ஒரு பிள்ளை கிடைச்சா சந்தோஷமா நம்ம வச்சு வளர்க்கணும், சரி அடுத்த பிள்ளை வந்தா அப்புறம் பார்க்கலாம் ஆண்டவர் கொடுக்கறத, அப்படித்தானே யோசிப்போம். ஆனா இவளை கரெக்டா அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். அவளது தேவாலயத்துல வந்து சோமண்ண அன்னைக்கு அந்த லெவல்ல வந்துட்டா, அறிக்கை பண்ணிட்டா, பொருத்தனை பண்ணிட்டா. என் ஆண்டோடைய திட்டம், இவள் வயிற்றிலிருந்து வருகிற ஒரு குழந்தை அவளுடைய வெறுமையை மாற்றுகிறது மட்டுமல்ல, தேசத்தில் தலைவன் இல்லாத வெறுமையை மாற்றக்கூடியவனாயிருக்கணும். அப்படி தேவன் தெரிந்து வைத்திருந்தார். அப்படியே அன்னாளுக்கு அந்த பொருத்தனை பண்ணவன ஆண்டவர் அவள் கர்ப்பத்தை திறந்தா. சாமுவேல் பிறந்தான், அவன் பின்னாட்களில் பெரிய தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, பெரிய ஒரு தலைவனாக, பெரிய நியாயாதிபதியாக, ஒரு பெரிய தேவ மனுஷனாக அந்த தேசத்தை வழிநடத்தும் தலைவனாக இருந்தான். அல்லேலூயா. எனவே சில வேளை ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் வந்து இந்த மாதிரி அடைத்து வைப்பதும் உண்டு. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு புத்திர பாக்கியம் இல்லையன்னு வேதனைப்படுறவங்க இந்த ரெண்டு கேட்டகரியில எதுல நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. முதல் சொன்ன கேட்டகரியில நீங்க இருப்பீங்கன்னா கண்டிப்பா உங்க குறைகளை நல்லா அழுது, உண்மையாக அது தவறு என்று உணர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டா கர்த்தர் மன்னிப்பு தருவார். அப்புறம் நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தருவார். ஒருவேளை என் தவறெல்லாம் நான் ஆலோசித்து பார்த்தேன், ஆண்டவர்கிட்ட சின்ன சின்ன குறைகளை கூட அறிக்கை பண்ணேன், ஆனாலும் எனக்கு கிடைக்கலையே, அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க அன்னாளுடைய ஸ்தானத்துல இருக்கிறீங்க. தேவன் ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, குறிப்பிட்ட ஒரு கால அளவுகள் அவருக்கு உண்டு. அதனால கர்த்தர் உங்க சந்ததியை குறித்து வைத்திருக்கிற பெரிய நோக்கம், உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் நிறைவேறுவதற்காக இப்பொழுது அடைத்து வைத்திருக்கிறார். குறித்த காலத்தில் அவர் சிறப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் அடைபட்டு நிற்கிற அனுபவங்கள் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். சிலருக்கு பிள்ளைகளுக்கு விவாகம் பார்த்து 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 எங்க போனாலும் வாசல் அடைக்கப்பட்டதா இருக்கு. ஒன்றை விட்டு அடுத்தது பார்த்தாச்சு, அடுத்தது விட்டு அடுத்தது பார்த்தாச்சு, எங்க போனாலும் மொத்தமா ஆண்டவர் லாக் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கர்த்தர் அடைத்திருந்தா நம்ம எத்தனை இடத்துக்கு போனாலும் நடத்திறக்காது. ஆனால் சீக்கிரமாய் கர்த்தர் உனக்கு திறப்பார். அவர் குறித்த காலம் வரும்பொழுது திறப்பார். குறைகள் உண்டுன்னா கண்டிப்பா அறிக்கை பண்ணும்.
சிலருக்கு எப்பொழுதுமே அப்படிதான், சிலருக்கு தண்டனையாக அடைத்து வைக்கிறார், சிலருக்கு தம்முடைய உயர்ந்த தீர்மானத்தை உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அடைத்து வைக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் வசனம் சொல்லுதே, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த நிலையில நீங்க இன்றைக்கு குற்றங்குறைகளை அறிக்கை செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விவாகம் ஆகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க பெற்றோரே, மற்ற பிள்ளைகளுடைய விவாகத்தை ஏதாவது கோல் சொல்லி கெடுத்தது உண்டா? மற்ற பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை விசாரித்து வரும்போது அவங்கள்ட்ட இல்லாதவன் போலான்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பி வச்சது உண்டா? மற்ற பிள்ளைகளுடைய வாழ்வின் நன்மைகளுக்கு இடையூறு பண்ணினது உண்டா? சிலருடைய குடும்ப வாழ்க்கைக்கு குந்தகம் விளைச்சது உண்டா? கணவனுக்கு மனைவி கடையில் சண்டை மூட்டி விட்டது உண்டா? இதெல்லாம் இருந்தால் அந்த சாபங்கள் வரும். உங்க பிள்ளைகளுடைய காலத்தில் அந்த சாபங்கள் வந்து கிரியேட் செய்யும். அப்படியும் இருக்கலாம். அப்ப நீங்கள் வாசல்கள் எங்க போனாலும் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது கொஞ்சம் உயித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி திறந்த சில பிள்ளைகளுக்கு சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது சிரித்திருப்பீர்கள், அதை பரிகசித்திருப்பீர்கள். ஓ, அந்த பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சான், அந்த வீட்டில் இப்படி ஆயிடுச்சான், அவங்கள குற்றம் சொல்லி இருப்பீங்க, அவங்கள பலவிதமா பேசியிருப்பீங்க. இதெல்லாம் அழிந்து போகாது. நீ பேசின வார்த்தைகள் அதுதான் இன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அதை அழிக்கப்படணும்னா இயேசுவின் ரத்தமே அதை அழிக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அப்ப நாம வந்து என்ன செய்யணும்? நம்முடைய குற்றங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடணும், தாழ்த்தி ஜெபிக்கணும். அப்பொழுது அந்த சாபங்கள் மாறும். ஆகவே கல்யாணம் ஆகலையே, பிள்ளை பறக்கலையே, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, தொழில என்ன தொட்டாலும் சரியா வரலையே, இதுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த நாட்கள்ல நாம பிறருக்கு ஏதாவது தீமைகளை செஞ்சிருக்கோமா? அது இப்ப வந்து நமக்கு அறுவடை ஆகி கொண்டிருக்கிறதா? நாம விதைத்த கெட்ட விதைகள் இன்னைக்கு அறுவடையாக தொடங்கி இருக்கிறதா? அதை சிந்திப்போம். அதை ஆண்டோர் சமூகத்திலே கண்ணீரினாலே நாம மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறதுனால, தாழ்த்தி விண்ணப்பம் பண்றதுனால புதிய இரக்கத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை சிலர் நான் சொன்னது மாதிரி இந்த அன்னாளுடைய நிலைமையிலே, அந்த நோவாவுடைய நிலைமையிலே நல்ல வாழ்க்கை செய்தும் கட்டப்பட்டிருந்தால் பயப்படவே செய்யாதே. கர்த்தர் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காகத்தான் அந்த வேளை வரும் வரை அவர் காத்திருக்கிறார். நீங்களும் அவரோடு சேர்ந்து காத்திருங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணம், யோசுவா 6:1 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பட்டணம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் உள்ள உட்கார்ந்திருக்காங்க. சுதந்திரிக்க வேண்டிய பட்டணம். ஆனா இந்த பட்டாளத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாம் உள்ள ஏறி உட்கார்ந்து நல்லா அடைச்சிட்டு உள்ள உட்கார்ந்துடும். நல்ல பலமான கோட்டை, பெரிய கோட்டை. அதை நம்பி அந்த ஜனங்கள் உள்ளே உட்கார்ந்து அடைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இது அடைக்கப்பட்ட கோட்டையா இருக்கிறது. யோசுவாவுடைய முதல் அனுபவம், கானானில் செய்ய வேண்டிய முதல் யுத்தம், கோட்டை அடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அடைப்பை எப்படி திறக்கிறது? உடைத்து திறக்க முடியுமா? அதுக்குள்ள பலன் எங்கள்கிட்ட இல்லையே. எப்போது திறக்கும், எப்படி திறக்கும்? ஆனால் அவனை கர்த்தர் பக்குவப்படுத்தினார். எதற்காக இது அடைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒன்று கர்த்தர் அற்புதமா அதை திறக்க சித்தமா இருந்தார், அதனால கொஞ்சம் அடைச்சு வச்சிருக்கிறார். யோசுவாவை பக்குவப்படுத்தினார். அவன் அப்படியே தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். எரிகோவின் சமனான வழியில் அமர்ந்து அவன் தனிமையிலே உட்கார்ந்து இருக்கிறான். இந்த தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். நாம நம்மளையே தனிமைப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் சரியா இருக்காதனால இன்னைக்கு சூழ்நிலையை வருவித்து நம்மளை உட்காரன்னு உட்கார வச்சிட்டான். யோசுவா தன்னை தனிமைப்படுத்தி உட்கார்ந்து இருக்கிறான். அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் அங்கே வந்தார், சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியாக வெளிப்பட்டார். அப்பொழுது அவனுக்கு இந்த யுத்தம் செய்கிற முறையை சொல்லி கொடுத்தார். அதன்படி அவன் செய்த வேளையிலே யோசுவா 6:20 எக்காலங்களை ஊதுகையில்
ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது, கர்த்தரால் திறக்கப்பட்டது. எப்படி திறக்கப்பட்டது? முழுவதை இடித்து தள்ளி ஆண்டவர் திறந்தார். ஹல்லேலூயா. யோசுவா வாசல யாராவது திறப்பானா? உள்ள புகுந்துடலாமா? எப்பமா திறப்பாங்களா? படையோட உள்ள புகுந்துடலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா வாசல் திறக்கவே இல்லை, மொத்தமா திறந்துட்டாரு கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில எரிகோ கோட்டைகள் இப்படித்தான் பாருங்க, பிசாசு கொண்டு கட்டி வச்சிருக்கிறான். ஒரு ஸ்டெப் முன்ன போகல, முடியல. தெரியும், இது என்னுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் என் முற்பிதாக்களுக்கு கொடுத்தது. இவன் ஏறி குடியிருந்து கொண்டு என்ன கால் வைக்க விடுறான், அனுபவம் எடுக்க விடுறான், உள்ள போக விடுறான் இல்ல. பயங்கரமான எரிகோ கோட்டை. என்னென்னமோ செய்கிறார்கள். தங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்க அனுபவிக்க விடாம மந்திரவாதிட்ட போய் மந்திரவாதம் செய்து கொஞ்சம் பேய் பிசாசுகளை ஏவி விட்டு அதுக்கு அங்க சுத்திட்டே கிடக்குது. இந்த ஆளு அந்த வாழத்தோட்டத்துக்கு போகணும்னு நினைப்பாரு, காலையிலே வயிற்று வலி வந்துடும், அன்னைக்கு போக முடியாது. முக்கியமான சில நாட்கள் அங்க போய் பார்த்தாகணும், அந்த வாழை கொலைகளுக்கு பாதுகாப்பு எல்லாம் பண்ணணும். அப்போ பார்த்து இவர் வீட்டில் இன்னொரு பிரச்சனை வந்துடும், அதை அங்க போய் பார்க்க முடியாது. கடைசியில் பார்த்தா திருடன் எடுத்துட்டு போயிடுப்பான், இல்லைன்னு சொன்ன அது எங்கேயாவது விழுந்து கிடக்கும், தக்க சமயத்தில் செய்ய வேண்டியது செய்யாதனால நஷ்டம் வரும். இப்படி விவசாயத்தில் சரி, தொழில்களில் சரி, படிப்பிலே, வேலை வாய்ப்புகளிலே பிரச்சனைகள் இருக்கிறது. நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடுகிறது இல்லை. அங்க கொஞ்சம் எதிரிகள், இந்த பிசாசின் ஆவிகள் ஏறி உட்கார்ந்து கொண்டு அடைத்து கொண்டு இருக்கிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது, ஆனா ஒரு நாள் வேலையில ஜாயின் பண்ணவும் முடியல. ஜாயின் பண்ணாலும் வேலைக்கு போக முடியல, டெய்லி லீவு, டெய்லி லீவ். என்னைக்கு இந்த வேலை வந்துச்சோ, ரெண்டு மூணு நாள் வேலைக்கு சந்தோஷமா போனேன், அப்புறம் ஒரே போராட்டம், வியாதி, பிரச்சனை, கஷ்டம். இப்படி பிசாசின் ஆவிகள் நீ சுதந்திரிக்க வேண்டியதை அவைகள் அடைத்து வைத்திருக்கலாம், ஆனா அதன் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் எரிகோவின் சமனான வழியில் யோசுவா இருந்தது போல கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க, கர்த்தர் அதை திறப்பார். எப்படி திறப்பார் தெரியுமா? நீ வாசலை திறந்து இந்த பிசாசு கூட்டங்களுக்குள்ள போய் எப்படியாவது பிழைச்சிக்க, அப்படி அல்ல, மொத்தமா அழிச்சிருவார் அந்த பிசாசு கூட்டங்களை. மொத்தமாக அழித்து உனக்கு ஒரு பெரிய திறப்பை தருவார். அதான் கர்த்தர் திறக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பிசாசின் ஆவிகளுடைய இடத்துல சிலவேளை மனுஷர்களும் இருக்கிறாங்க, போராடுறார். மனிதர்கள் போராடுகிறார். உன்னுடையதை அவர்கள் அபகரிக்கிறார்கள், உன்னுடையதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இப்படி நிறைய பயங்கரங்கள் அனுபவிக்கிறவள் உண்டு. என் பணத்தை அவன் வாங்கி வச்சுட்டு நான் கேட்க போனா என்ன ஒரு மாதிரியா பேசி விடுறான். என்னுடைய இடத்துல அவன் ஏறி உட்கார்ந்துட்டு என்ன கஷ்டப்படுத்துகிறான். என்னுடையதை அவன் பலாத்காரமா அனுபவிக்கிறான். இப்படி எல்லாம் நிறைய பேர் சொத்து விஷயத்துல, பண விஷயத்துல, உரிமைகள் விஷயத்துல இருக்கிறது. இன்ன இவனுடைய பிள்ளைய அவன் வழி நடத்திட்டு இருக்கான், இவர் சொன்னா கேட்காது, அங்க சொன்னா தான் கேட்கும். என்ன பயங்கரங்கள், ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கிறது. சொந்த மனைவி கணவன் ஆலோசனை கேட்க மாட்டாப்புல, வேற ஆலோசனை கேட்டு நடக்கிறாப்புல. எப்படிப்பட்ட நிலை அந்த கணவனுக்கு? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சொந்த மனைவிக்கு ஒரு உரிமை இல்லை, இவர் வாழ்க்கையெல்லாம் வேற யாரோட பறந்து கொண்டிருப்பார், அந்த ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுவார். ஐயோ, பயங்கரமான ஆக்கிரமிப்புகள், உறவுகளில் ஆக்கிரமிப்பு, பொருளாதாரத்தில் ஆக்கிரமிப்பு, ஆசீர்வாதங்கள்ல, சொத்து சுகங்கள்ல, பல விஷயங்கள்ல இப்படிப்பட்ட வேதனைக்குள் இருக்கிறவள் உண்டு. நீ அனுபவிக்க வேண்டிய எரிகோவை எவனும் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியாது. நீ கர்த்தருடைய பாதத்திலே தனித்திருந்து கர்த்தரை நோக்கி பார்க்க தொடங்கு. சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியானவர்
உனக்காக இறங்கி வருவார். அவர் முன்னே செல்லும் பொழுது அந்த கோட்டையை மொத்தம் அந்த கர்டன் இறங்கும் பாத்தீங்களா, டிராமா ஸ்டேஜ்ல சில கர்டன்ஸ் பார்த்தா அப்படி புசுக்குன்னு மாறிடும், அந்த மாதிரி மொத்தமா திறந்து விட்டுருவார் கர்த்தர். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்றது தெரிந்து கொள்ளுங்க. இந்த மந்திரவாதத்துக்கு பயப்படக்கூடாது, இந்த பில்லிச்சுனியத்துக்கு பயப்படக்கூடாது, இந்த எதிர்கிரிய செய்கிற மனுஷர்களுக்கு பயப்படக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறார், அவர் கையில தான் அவருடைய சாவி இருக்கு, அவர் கையில தான் அதனுடைய சாவி இருக்கு, திறவுகோல். அதனால அந்த விசுவாசம் உங்களுக்கு இன்னைக்கு வரட்டும். கர்த்தர் திறக்க நினைத்ததை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் திறந்தால் அது திறந்தது, அற்புதமாக திறப்பார். நீங்கள் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க உங்களுக்காக கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான்காவதாக பாருங்க, சிங்கத்தின் வாயை அடைத்த கர்த்தர். தானியேல் விஷயத்துல, தானியேல் 6:22 படிக்கிறோம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார். தானியேல் உயர்ந்து கொண்டிருக்கிறான் பதவிகளில், இதை சகிக்க முடியாம தான் அவனுக்கு கூட இருந்த பிரதானிகள் சூழ்ச்சி பண்ணி அவனுடைய அரசு பணியில் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அவன் லஞ்சம் வாங்கறது இல்ல, ஊழல் செய்கிறது இல்ல, அவன் நியாயத்தை செய்வான், பாரபட்சம் பார்க்க மாட்டான், அவன் இந்த இவனுக்காக அவனுக்காக ஒருத்தருக்காக அவன் சைடு திரும்ப மாட்டான், அவன் கரெக்டா செய்வான், குற்றம் பிடிக்கவே முடியல. அப்ப பார்த்தாங்க இவன் அவனுடைய விசுவாச விஷயத்துல தான் குற்றம் பிடிக்க முடியும். அப்படி சொல்லிதான் சூழ்ச்சியை உண்டாக்கி யாரும் வேற எந்த தெய்வத்திட்டையும் சோமன கூடாது அப்படி எல்லாம் பண்ணிட்டான். எப்படியும் அது நிமித்தமாக, இவன் ஜபிக்கிறது நிமித்தமாக தன்னுடைய ஜபத்தின் நேரத்தை, தன்னுடைய ஜபத்தின் ஒழுங்கை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பதற்காக, ஜீவனே போனாலும் நான் ஜபிக்க வேண்டிய நேரம் ஜபிப்பேன் என்பதற்காக இவன் சிங்க கபிக்கு போ. ஆனா இவன் உள்ள போறதுக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டா. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயும் பூட்டக்கூடிய சாவியை வச்சிருக்கிற. அல்லேலூயா. பேளையும் பூட்டுவாரு, கற்பத்தையும் பூட்டுவாரு. ஸ்தோத்திரம். அதே போல நாம இப்பொழுது பார்த்தது போல மிருகத்தின் வாயை கூட என்ன செய்வார், பூட்டுவார், எல்லாம் பூட்டுவார். பேளையை பூட்டினார், கற்பத்தை பூட்டினார், பட்டணத்தை பூட்டினார், அதோடு கூட சேர்த்து சொல்லணும் திறந்தார். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு மிருகத்தினுடைய வாயையும் அவர் பூட்டினார். ஹல்லேலூயா. பூட்டினவர் அதை திறந்து விட்டார். பாருங்க 24 தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான், அவர்களையும் அவர்கள் மனைவிகளையும் அவள் குமாரரையும் சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். ஃபேமிலி ஃபேமிலியா சேத் கபியிலே போட்டார்கள். அவள் கபியின் அடியிலே சேரு முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. தானியேல் ஒருத்தன் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு எல்லா சிங்கத்தின் வாயும் கட்டி போட்டார். இப்ப ஃபேமிலி ஃபேமிலியா ஒரு பெரிய குரூப்பே உள்ள போகுது, ஆனா ஒருத்தன் கூட மீதி இல்லாம, ஒருத்தன் கூட கீழே அங்க தரையை டச் பண்ணலையாம. தரையை டச் பண்ணக்கு முன்னாலேயே இந்த சிங்கங்கள் வேட்டையாடி விட்டன. அவ்வளவு கொடூர பசியில் இருந்த சிங்கங்களின் வாய்களையாக்கும் கர்த்தர் அடைத்து தானியேல காப்பாற்றினார். அல்லேலூயா. அடைத்தார், திறக்கிறார். சிங்கத்துக்கு வாய்க்கு பூட்டு போடக்கூடிய சாவி என் கர்த்தர் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சிங்கத்தின் வாயை எப்ப திறக்கணும், யாருக்காக திறக்கணும், அந்த சாவியும் அதே சாவி கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிங்கத்தை விடுவோம், நமக்கு நாய் தொல்லை தானே பெரிய தொல்லை. தனியா சைக்கிள்ல போகும்போது
பைக்ல சில போவார்கள் பாப்போம், சும்மா நிக்கும் நாய் வலு 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 வலுன்னு பின்னால ஓடிடும். அவரு திடீர்னு எதிர்பார்க்காம ஸ்பீட்ல ஏதோ பண்ணார்னா அப்புறம் அவர் விழுந்து கிடக்க வேண்டியதான். சைக்கிள் மிதிக்கிறவர்களுக்கும் அதான் பாடு. இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறது இந்த தெரு நாய்கள். நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. சிங்கத்தின் வாய் அடைக்கிறவர் ஒரு நாயின் வாயை அடைக்க முடியாதா? கண்டிப்பா அடைப்பார். அல்லேலூயா. வேலைக்கு போறவங்க, அதிகாலையிலேயே ரப்பர் தோட்டத்துக்கு போறவங்க இருக்கிறீங்க, வயல் நிலங்கள் வாழை தோட்டங்கள் பல இடங்களுக்கு போற தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க, அங்க பாம்புகளுக்கு ஒரு அளவே கிடையாது, விஷ பூச்சிகளுக்கு அளவே கிடையாது. சில காடுகள்ல கரடி வருது. தேயிலை எஸ்டேட்ல பணிபுரிகிறவர்கள் இருப்பீர்கள், அங்க கரடி பொல்லாத துஷ்ட மிருகங்கள் எப்போ வருமோ தெரியாது. அப்ப இப்படியெல்லாம் மிருகங்கள் உடைய சேதங்கள் நமக்கு இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். எந்த சர்ப்பத்தின் வாயை கட்டணும், எந்த நாயின் வாயை கட்டணும், எந்த துஷ்ட மிருகத்தின் வாயை கட்டணும், கர்த்தர் அதை கட்டுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுவார், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்குது அப்படின்பார். அது வந்து இந்த லாசருவை சுத்தி இருந்த மாதிரி அந்த நாய்கள் அல்ல. அவர் சொன்ன நாய்கள் யாருன்னா பொல்லாதவர்கள், துன்மார்க்கர்கள் என்னை சுத்தி இருக்கிறான், எப்ப என்னை விழுங்கலான்னு பாக்குறான், எப்ப என் மேல பாயலான்னு பாக்குறான், நாய்கள் என்னை சுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிரு. அப்ப பாருங்கள், அந்த மாதிரி பொல்லாதவங்க இருக்கிறாங்க. அது ஒரு வகையில இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் கூட. அந்த இடத்துல சிலுவையில அவரை கொண்டு அரைஞ்சிட்டு போர்ச்சேவர்கள் எப்படி இருந்தானு, வஸ்திரத்தை கூட கொண்டு வந்துட்டானு, பங்கு போட்டு எடுத்துட்டானு. பட்சிக்கிற மனிதர்கள், பட்சிக்கிற மனிதர்கள் உங்களை சூழ சிலர் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து எதெல்லாம் பட்சிக்கலாம்? மிரட்டி பட்சிப்பாங்க, வஞ்சித்து பட்சிப்பாங்க, ஆசை காட்டி மோசம் போக்கி பட்சிப்பார்கள். ஐயோ, அவருடைய வழிகள் ஏராளம் ஏராளம். ஆனால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிப்போம். அவர் கையில தான் எல்லா கீ இருக்கு, அவர் தான் எல்லாத்துக்கும் சாவியை கையில வச்சுக்கிறார். இந்த விசுவாசத்தோட இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள், பொல்லாதவர்கள், கெட்ட புத்தி கொண்டவர்கள், என்னுடைய வஞ்சிக்க பார்க்கிறவங்க, இவங்களுடைய வாய்களுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் இந்த ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, வாயினால் அறிக்கை பண்றோமோ, அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. சின்ன சின்ன ஜபங்களை கூட கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு காலையில இதை தியானித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையில பழகிய ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இந்த தலைமுடியை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. 15 நாளைக்கு ஒருக்கா ட்ரிம் பண்ணணும், இல்லட்டா வளர்ந்துடும். நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா, அவருக்கு வழுக்கத்தலை கசண்டி, அவர் ஒரு 40 வயசு இருக்கும் போதே வந்துருச்சு. அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, டேய் உங்க தாத்தாவுக்கும் இப்படிதான், உங்க அப்பாவுக்கும் இப்படிதான், உனக்கும் இப்படிதான்டா வரும். அது எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு தாக்கத்தை உண்டாக்கிருச்சு. அப்போ அடிக்கடி நான் யோசிப்பேன், நான் வழுக்கத்தலையே ஆகிடுவனும், வழுக்கத்தலையே ஆகிடுவனும். சின்ன வயசுலே ரொம்ப ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு வழுக்கத்தலை வரக்கூடாது வரக்கூடாது, பிறகு அதை மறந்தாச்சு. ஆனா இப்ப பாருங்க, அந்த ஜபத்தை கேட்டிருக்கிறாரு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாசத்துக்கு ஒருக்கா ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப 15 டேஸ்க்கு ஒருக்கா கட் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய விஷயம் இல்லை, ஆனா ஒரு சின்ன ஜபத்தை கூட கர்த்தர் கிட்ட கால ஞாபகம் வந்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்ப அதே மாதிரிதான் நான் இப்ப சொல்லுகிற விஷயத்துக்கும், எந்த சின்ன விஷயத்துக்கும் நாம ஜோமனும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஜபத்தை கேட்கிறார். நம்ம நிறைய காரியத்துக்கு ஜபிக்கிறது கிடையாது. ஆண்டவர் சொன்னா, நீங்க கேட்காததினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, அது உண்மை. அதே போல என்னுடைய தாயார் மறித்த பொழுது எத்தனையோ நாட்கள் நான் போராடி ஜெபிச்சிருக்கேன், என் தாயார மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொடுங்க, உயிரோடு எழுப்பி கொடுங்க, பயங்கரமா பிரேயர் பண்ணுவேன். எவ்வளோ காலம் அந்த ஜபத்தை பண்ணினேன், பிறகு அதை விட்டேன். ஆனா அந்த ஜபத்தை கூட கர்த்தர் நினைத்து என் வாழ்க்கை பாதையை நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் நான் எங்கெங்க இருந்தேன்,
எங்க சென்றாலும் எனக்காக தாய்மாராண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதெல்லாம் விளக்கி சொன்ன டைம் போயிடும். ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கு வரைக்கும் என்னை கரிசனையோடு கவனிக்கக்கூடிய தாய்மாருக்கு குறைவே இல்லை. இது ஆச்சரியமா இருக்கும். அது மாத்திரம் இல்லை, மனைவி சில சமயம் பார்க்கும் போது எனக்கு தோணும் கரெக்டா அச்சடையாளமா எங்க அம்மாவை மாதிரியே குணம் எல்லாம். அப்போ அன்னைக்குள்ள ஜபம், ஜபத்தினுடைய அந்த காரியம் நமக்கு ஒரு முட்டாள்தனம் போல தெரியும். ஆனா கர்த்தர் இதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ஆச்சரியமாக தேவன் ஜபத்தை கேட்கிறார். சின்ன சின்ன ஜபங்கள், சிலவேளை நான் இந்த ரெண்டாவது இப்ப சொன்ன மாதிரி சில புரிந்து கொள்ள முடியாத ஜபங்கள், மனுஷன் கேட்டா அது முட்டாள்தனம் அப்படி சொல்லுவான். ஆனா நம்ம இருதயத்தில் இருக்கிறத நம்ம வேறையாட்டு சொல்றது, நம்ம அதை திறந்து ஆண்டவர்ட்ட சொல்லுவோம். அவர் அதை எப்படி செய்யணுமோ அவருக்கு ஞானம் உண்டு, செய்வார். அல்லேலூயா. அதை மறைச்சு வச்சு வச்சு விம்மி விம்மி இங்க இதயம் எல்லாம் பொடிந்து கரைந்து அது வித்தியாசமாக போகும். அதுக்கு பதில் ஆண்டவர்கிட்ட நம்ம அதை ஷேர் பண்ணுவது சரியானது, அதை கர்த்தர் கரெக்டான வழியில நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த வாய்களுக்கு பயந்து நீங்க இருக்கிறீங்க? சிலருக்கெல்லாம் ரொம்ப பயம், கல்யாணத்து போவாங்க, எல்லாரும் போயிட்டு போன பிற கடைசியா போ. ஏன்னா அங்க வரக்கூடிய சில மனிதர்கள் இவங்களை கண்டாலே ஏதா பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு பயம். சில கூட்டங்கள்ல இப்படி நடந்து கொள்ளுகிறார். சில கூட்டம் முடிஞ்சோடன வீட்டுக்கு ஓடிடுவார். என்னன்னு பிடிச்சு ரொம்ப தொலைச்சு கேட்டோம்னா பேச ஆரம்பிச்சா ஒரு சிலருடைய வாய் சரியில்லை, பயமா இருக்கு, இந்த வாய் எதையும் பேசும், எதையும் கேட்பாங்க, என்னத்தையும் விசாரிப்பாங்க, பப்ளிக்ல ஞானம் இல்லை, அல்லது வேணும்னே கிண்டலுக்கா அப்படி செய்யறாங்க, காயப்படுத்தும்படி செய்கிறாங்க இருக்கிறது. ஆனா நீங்க அதுக்காக பயந்து ஓடி ஓடி உங்க நன்மைகளை இழந்து கொண்டே இருந்தா எப்படி? இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவர் எல்லா சிங்கங்களின் வாய்களை அடைக்கவும் ஏற்ற வேளையில திறக்க வேண்டிய வாயை திறக்கவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம சில இடங்கள்ல பாருங்க, திடீர்னு நமக்காக ஒருத்தர் பேசுவார், அவர் வாயை திறப்பார் ஆண்டவர். அது நமக்கு அந்த அந்த விஷயத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்படியும் பல அனுபவங்கள் இருக்கிறது. நம்ம ஆச்சரியப்படுவோம், இவருக்கு என்னை பற்றி எப்படி தெரியும், ஆனா அவருக்குள்ள ஒண்ண வச்சிருப்பார் ஆண்டவர், அந்த டைமுக்கு அவர் வாயை திறப்பார். அது நமக்கு ஒரு நல்ல சாட்சியா இருக்கும், ஒரு பிரயோஜனமா இருக்கும். சோ கர்த்தர் வாய்களை பூட்டுகிறவரும் திறக்கிறவருமாயிருக்கிறார். ஹலலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், கடைசியாக மனிதனுடைய இருதயத்தை கூட திறக்கிறதும் பூட்டுறதும் இருக்கு. பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் அடைத்தார். யாத்திராகமம் 10:2, நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையோ அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். முதல் வாதை அனுப்பின பொழுதே ஆண்டவர் ஒரு பயத்தை அவனுக்கு கொடுத்தாருன்னா போதும், அப்படியே இஸ்ரவேல் அவன் விட்டுருவான். ஆனா ஆண்டவர் அவன் அப்படி செய்யாம வாதை வேலை செய்யும் பொழுது அவனுக்கு பயம், அப்புறம் இருதயம் கடினப்படும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் கடினப்படுத்தினேன், நான் பூட்டினேன், நான் பூட்டினா அவன் இருதயம் உருகாது, அவன் இருதயம் திறக்காது. இதை நல்லா படிச்சுக்கோங்க. சில பார்வங்களுடைய இருதயம் உங்களுக்கு நன்மை செய்யாம, உங்களுக்கு தர வேண்டியதை தராம, விடுவிக்க வேண்டிய இடத்துல விடுவிக்காம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னா அந்த பார்வன் அல்ல, அவன் இருதயத்தை அடைத்து வைத்திரு சாவியை கையில வச்சிருக்கிற கர்த்தர் இருக்கு. அல்லேலூயா. இந்த ஒரு விசுவாச கண்ணோட்டம் வரட்டும். அந்த மனுஷன் ஒரு விஷயமும் இல்லை, அவன் ஏன் அப்படி அடமன்றா இருக்கிறான் என்றால் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துல அங்க அவனுடைய இருதயத்தை அடைச்சு வச்சிட்டார். 10 வாதைகளை அனுப்புற வரைக்கும் திரும்ப திரும்ப இருதயம் கடினப்பட்டு கொண்டேதான் இருந்தது. மோசை கூட ரொம்ப சோர்வா இருந்தது. எத்தனை அற்புதம் செய்யறது, எத்தனை தடவை இவன்கிட்ட போய் சவால் விட்டு கொண்டு இருப்பது,
திரும்ப திரும்ப இவ்வளவு பயங்கரமாக சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனா பஸ்கா அன்றைக்கு இரவு தலைப்பிள்ளை சங்கார் பார்வோன் வீட்டில் சங்காரம் இரவு கூக்குரல் ஆரம்பிக்கிறது. மனுஷருடைய தலையீற்றுகள் மிருகஜீவன்களுடைய தலையீற்றுகள் எல்லாம் மறித்து பயங்கர மரண ஓலம் எல்லா வீட்டிலையும் பயங்கர மரண ஓலம். அப்ப யாத்திராம் 12:31 ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஃபுல்லா விட்டுட்டான். அன்றைக்கு கர்த்தர் அவன் இருதயத்தை திறந்தார். 10 வாதைகளை நடத்தி இந்த வசனத்தின்படி தான் யார் என்பதை பின்வரும் இஸ்ரவேலின் சந்ததிகள் அறிவதற்கு சரித்திரம் எழுதுவதற்காக அவன் இருதயத்தை அடைத்து வைத்தாராம். தன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்கிறவர்களை எப்படி கர்த்தர் தண்டிப்பார், எப்படி தேவ பிள்ளைகளை நசுக்கினவர்களுக்கு கர்த்தர் பதிலடி கொடுப்பார் என்பதை சரித்திரமாக எழுதணும், பின் சந்ததி அறியணும் அப்படின்னு அவனை கொஞ்ச காலத்துக்கு அவன் இருதயத்தை அடைச்சு வச்சு கடினப்படுத்தும். இதுதான் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கு. புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு சரித்திரம் எழுதி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் அது பூர்ணமாகும் பொழுது இனி புதிய சரித்திரம் படைக்க இஸ்ரவேலை ரிலீஸ் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் எழுதி முடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும். சிலருடைய இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நிலைமை முன்னிலைய பார்க்கலும் பின்னிலைமை மோசமா தான் போயிட்டு இருக்கும். ஆனா விசுவாசத்தை மட்டும் விடவே கூடாது, தைரியத்தை மட்டும் விடவே கூடாது. எல்லாம் கண்ட்ரோல் கீ அவர் கையில தான் இருக்கு. அதை நல்லா விசுவாசிக்கணும். ஏற்ற வேளை வரும்பொழுது அவன் இருதயத்தை திறப்பார். அப்புறம் நமக்கு புதிய சரித்திரங்கள் உண்டாம், புதிய கிரியைகள் உண்டாம். அல்லேலூயா. எனவே சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே மனுஷர்கள் ரொம்ப கொடூரமா நடக்கிறாங்க. ரொம்ப இவனுக்கு இருதயமே இல்லையா, இவன் கொஞ்சமும் இவனுக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா அப்படிலாம் நினைக்கிற அளவுல திரும்ப 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 பிரச்சனைகளை உண்டாக்குறா. பயப்படாதீங்க, கர்த்தர் கையில தான் திறவுகோல் இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு பவுலப்போஸ்தலன் பிலிப்பி ஆற்றங்கரையில பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தார். லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தார். அந்த கீயும் அவர் கையில தான் இருக்கு. உள்ளத்தை திறக்கிற கீ ஆண்டவர் கையில இருக்கு. திறந்தார். அவளுக்குள் நற்செய்தி போயிட்டு விசுவாசியாய் மாறினாள். அந்த சபையை கட்டி எழுப்புகிற மகளாய் மாறினாள். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ ஊழியர்களாகிய நமக்கு இது ரொம்ப தேவை. ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த உள்ளத்தை நீங்க திறக்கணும். நம்ம திறக்க முடியாதுல்ல, அவர்கிட்ட எல்லாம் கீ இருக்கு. அதுக்காக ஏற்கனவே ஜோம் பண்ணிட்டு போனோம். ஆண்டவரே, இந்த பிரதேசத்துல ஊழியம் செய்ய போறேன், இந்த ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்ல போறேன். அந்த ஆளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கணும். ஆண்டவருடைய கையில் இருக்கிற சாவி வேலை செய்யும் பொழுதுதான் இருதயங்கள் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இப்படி ஒரு 5 அனுபவங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க எந்த அனுபவத்திலே இன்றைக்கு கட்டப்பட்டு இருந்தாலும் அடைக்கப்பட்டு இருந்தாலும் பயப்படாதீங்க. ஒரு விசுவாசம் தாவீதின் திறவுகோல்களை உடையவர். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். அவர் கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தான் தொடர்ந்து சொன்னார், இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று சொல்லிக் கொள்ளுகிற சாத்தானுடைய கூட்டத்தில் பலரை உனக்கு நான் தருவேன். பேருக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற அநேகரை நான் உனக்கு தருவேன். உனக்காக இன்னும் வாசல் திறந்திருக்கிறது. பூமியில் உள்ள அனைவரையும் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதெல்லாம் இந்த பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த வார்த்தைகள். அதுடைய இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து தான் இந்த வார்த்தையை நான் எடுத்தேன். அவர் தாவீதின் திறவுகோல்களை உடையவர்,
அவர் பூட்ட ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு, இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊக்கமா ஜெபிக்க போறோம். கேட்டுட்டு அப்பாடா பிரசங்கத்தை முடிச்சாருன்னு எழும்பி போயிடாதீங்க. இப்பதான் அந்த பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அதனால எல்லா கத்தோடைய பிள்ளைகளும் குடும்பமா உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடம் தேவ சமூகத்திலே வாய் திறந்து நீங்க நாலு பேர், மூணு பேர், அஞ்சு பேர் சேர்ந்து ஊக்கமா ஜெபிக்க போறீங்க, ஜெபிக்க போறீங்க. அந்த ஜெபத்திலே கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தரோ சத்தியரோ தாவீதின் திறவுகோல் உடையவரே, பரிசுத்தரோ சத்தியரோ தாவீதின் திறவுகோல் உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தரும் சத்தியரும் தாவீதின் திறவுகோல் உடையவரே, பரிசுத்தரும் சத்தியரும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சிறிது நேரம் ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்க போறோம். ஒரு ரெண்டு நிமிடங்கள் கட்டுகள் உடைக்கப்படும்படி, தடைகள் அகலும்படி, கர்த்தர் திறக்க வேண்டிய வாசல்கள் திறக்கும்படி எல்லாரும் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க ஆயத்தம் ஆவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கெல்லாம் திறவுகோல் உங்க கையில இருக்கிறதப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, எது அடைக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதனுடைய சாவி உங்க கையில இருக்கிறாச்சா, இதனுடைய திறவுகோல் உங்க கையில இருக்கிறாச்சா, ஆண்டவரே எனக்காக இதை திறந்து விடும் சொல்லுங்க, அல்லது எனக்காக இதை அடைத்து விடும் என்று சொல்லுங்க. நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் நாம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அடைக்கிறவரோ திறக்கிறவருமான கர்த்தர், தேவன் அடைக்கிறவரோ திறக்கிறவருமான கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, தாவீதின் திறவுகோல்களை உடையவரே, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரே, இதோ உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். தாங்கள் யூதர் அல்லாதிருந்தோ, ஆமென், தங்களை யூதருடைய கூட்டம் என்று சொல்லிக் கொள்ளுகிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் கொஞ்சம் பேரை உனக்கு தருவேன். ஆமென். அவள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஆண்டவரே அப்படிப்பட்டவளை எங்களுக்கு தாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் மீதங்கோ பூச்சக்கரத்தில் குடியிருக்கிற யாவர் மேலும் வந்திருக்கிற இந்த சோதனை காலத்திற்கு எங்களை தப்புவியோ, இந்த கொரோனா வைரஸ் சோதனை காலத்திற்கு எங்களை தப்புவியோ. தாவீதின் திறவுகோல்களை உடையவர, தாவீதின் திறவுகோல்களை உடையவர, சர்வ வல்லவர், மகத்துவ
மிருகங்களுடைய வாய்களை கூட திறக்கவும் பூட்டவும் வல்லமை உள்ளவர், கர்ப்பத்தை கூட அடைக்கவும் திறக்கவும் வல்லமை உள்ளவர், நோவாவின் பேழையை அடைக்கவும் திறக்கவும் வல்லமை உடைத்தவர், யோனாவை விழுங்கின மீனுடைய வாயை திறக்கவும் மூடவும் வல்லமை உடைத்தவர், அடைக்கவும் திறக்கவும் வல்லவரே. தானியேலுக்காய் சிங்கங்களின் வாய்களை அடைத்த கர்த்த எல்லா துன்மார்க்க கிரியைகளை அடைத்து போடுவீராக. கர்த்தருடைய வல்லமை இருதயத்தை கடினப்படுத்தி ஆமென் தேவ மக்களுக்கு சரித்திரம் எழுதின கர்த்த அந்த சரித்திர செய்திகளால் பலனடைந்து புதிய சரித்திரம் படைக்க பஸ்காண்டைக்கு இரவு திறந்து விட்ட கர்த்த விடுவிக்கும் வல்லமாய், என் தேவனுடைய அற்புத வல்லமாய், என் தேவனுடைய ஆசீர்வதிக்கும் வல்லமாய், உயர்த்தும் வல்லமாய், இயேசுவே ஒவ்வொருவர் மேல் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஒருவேளை யோனாவை போல தவறு செய்தவர்கள், ஆமே அபிமலைக்கின் வீட்டார போல தவறு செய்து இன்றைக்கு புத்திர பாக்கியம் அல்லது ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கான அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள், உம்மை நோக்கி அந்த தவறுகளை அறிக்கை பண்ணும் பொழுது என் ஆண்டவர் கிருபையாய் மன்னிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அபிமலைக்கின் வீட்டார் தங்கள் தவறை உணர்ந்து திருந்தின பொழுது அவர்களுடைய கற்பங்களை மறுபடியும் திறந்தவரே, அவனை குணமாக்கினே, அவர்களை குணமாக்கினே. உரபாலா சந்தலா ரிபா ஷலா, புத்திர பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்த தாவீதின் தரவுகோல்களை உடையவா இன்றைக்கு வாசல் திறக்கும்படி செபிக்கிறோம். ஆபே கர்த்தர் அற்புதம் செய்யும்படி செபிக்கிறோம். தொழிலிலே அடைக்கப்பட்ட அனுபவம், விவசாயத்திலே அடைபட்ட அனுபவம், வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட அனுபவம், ஓ இவைகளின் நடுவிலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் கர்த்தர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். என் தேவன் திறப்பீராக அப்பா, என் தேவன் திறப்பீராக அப்பா. நீங்க திறந்தா அதை ஒருவரால பூட்ட முடியாது. அல்லேலூயா. எரிகோ போல சூழ்ந்து நிற்கிற மந்திரவாத பில்லி ஜூனிய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைந்து விழட்டும், உடைந்து விழட்டும். எரிகோ கோட்டை உடைந்து விழுந்தது போல முற்றிலும் மந்திரவாத நாசமாய் போகட்டும். தலைமுறை தலைமுறைக்கு செய்து விட்டிருக்கிற மந்திரவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் விழுந்து போவதாக. கர்த்தர் வைராக்கியம் கொண்டு எழுந்தருளி கிரியை செய்தருள். ஓ அந்த மந்திரவாத வில்லி ஜூனிய கிரியைகள் பிசாசின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தேவ அக்னியால் சுட்டரிக்கப்படுவதா, சுட்டரிக்கப்படுவதா. அந்த வீட்டிலே விடுதலை வரட்டும், அந்த தொழில விடுதலை வரட்டும், அந்த விவசாயத்துல விடுதலை வரட்டும், அந்த மிருக ஜீவன்கள்ல விடுதலை வரட்டும், அந்த வருமானத்துல விடுதலை ஆசீர்வாதம் வரட்டும், அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்து சமாதானமாய் இவருடைய கையிலே வருவதாக. ராஜா அதை சுற்றி நிக்கிற பொல்லாத கிரியைகள் அழிந்து போவதாக. வீட்டை கட்டினார்கள், வீட்டை கட்டினார்கள், அந்த வீட்டுல சமாதானம் இல்ல. அந்த பேயின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த கூடாரத்தை விட்டு ஓடுவதாக. நாமத்தில் விடுதலை, ஆமை திறக்க வேண்டியவைகள் திறக்கப்படும்படியாக, அடைக்கப்பட வேண்டியவைகள் அடைக்கப்படும்படியாக. கர்த்தருடைய வல்லமையான கரம் கிரியை செய்வதாக. ராஜா குளோரி குளோரி குளோரி. எங்கள் ஊழியங்களினாலே அநேக ஆமை ஆண்டவரே, அநேக லீதியாள்களுடைய உள்ளம் திறக்கப்படும், அநேக லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்படும், அநேக நூற்றுக்கு அதிபதிகளுடைய உள்ளம் திறக்கப்படும், அநேக கொர்நேலிகளுடைய உள்ளம் திறக்கப்படும். இயேசுவே அற்புதம் செய்யுங்க ஊழியங்களில், ஆத்தும ஆதாய ஊழியத்திலே, சுவிசேஷ ஊழியத்திலே, சபை ஊழியத்திலே, மிஷனரி ஊழியத்திலே நல்ல ஆத்தும அறுவடை உண்டாகும்படி அடைக்கப்பட்ட லீதியாளுடைய உள்ளங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஐயா. சுவிசேஷம் கேட்ட பிள்ளைகளுடைய உள்ளம் திறக்கப்படட்டும். நூற்றுக்கு அதிபதிகளும் பெரியவர்களும் செர்கியு பவுல் போன்ற அதிபதிகளும்
ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மந்திரவாதிகள் மனம் திரும்பி தங்கள் மந்திர புத்தகங்களை எரித்து போட்டு விடத்தக்கதாய் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் வந்த மனிதர்கள் எழுந்து நடக்கும்படி ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்களோடு கர்த்தருடைய சுவிசேஷம் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் சொன்னீங்களே. வாசலை திறந்து விடுமையா, வாசலை திறந்து விடுமையா. ஏதோ சபை ஒட்டுமொத்தமாய் மூடப்பட்டது என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற பாதாளத்தின் வாசல்கள் பரிசுத்த அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதா, சுட்டரிக்கப்படுவதா. பாதாளத்தின் வாசல்கள் ஒரு பொழுதும் சபையை மேற்கொள்ளுவது இல்லை. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டேன்னு சொன்னான், ஆனா மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்த வேளையிலே பாதாளங்கள் பிசாசின் ஆவிகள் நடுநடுங்கி ஓடி போயின. அதே போல சபை கட்டடத்தை பூட்டி போட்டேன்னு இன்னைக்கு பொல்லாத சாத்தான் சந்தோஷப்படுகிறார். ஆனால் இப்பொழுது புதிய உயிர் மீட்சியோடு கூட கர்த்தருடைய சபை எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய உயிர் மீட்சியோடு எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. ரப்ப கலப ஷபல ரபத லப கபல ஓ ரபல போஷந்தல. கர்த்தர் ஒவ்வொருவரிடத்திலும் கிரியை செய்வாரா. ஆமென், ஆமென். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பூட்டுகிறவரும் நீர்தான், திறக்கிறவரும் நீர்தான். காரணத்தோடு செய்கிறேன், ஆனால் எங்களுக்கு நன்மையாகவே செய்கிறேன். அதை நாங்கள் தியானிக்க உதவி செய்து ஒவ்வொருவருக்கும் தங்கள் தங்கள் காரியத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தையும், பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தோடு கூடிய ஜபத்தையும், அதிலே தேவாலோசனைப்படி செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யத்தக்கதாய், விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்கத்தக்கதாய் எல்லாரையும் பலப்படுத்துங்க. இந்த செய்தியின் மூலமாய் அநேக உள்ளங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். அநேகருக்குள் இந்த புதிய சிந்தனை எழும்பி இன்னும் நான் போராடி பெற்றுக்கொள்ளுவேன், எங்க அப்பா கையில தான் சாவி இருக்கு, நான் ஒன்று சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை என்று உயிர் மீட்சி அடைந்து எழும்பத்தக்கதாக. ஆமே, நான் செய்ய வேண்டியதை செய்வேன், உத்தமத்தோடு நடந்து கொள்ளுவேன், அவர் செய்ய வேண்டிய பாக்கியெல்லாம் செய்வார், அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. இந்த பெரிய விசுவாசத்தோடு நம்முடைய பிள்ளைகள் எழும்ப இந்த நாளில் தானே அநேகருக்கு திறக்கப்பட வேண்டிய நன்மையின் வாசல் திறக்கப்பட, அடைக்கப்பட வேண்டிய பொல்லாத வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாழ்விலும் ஆசீர்வாதம், ஒவ்வொருவர் வாழ்வையும் ஆசீர்வதியும், அற்புதங்கள் செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.